ஹைதராபாத்தில் உள்ள தேசிய விலங்குகள் உயிரி தொழில்நுட்பவியல் கழகம் மற்றும் புனேயில் உள்ள தேசிய செல் அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றை மத்திய மருந்துகள் ஆய்வக தரத்திற்கு உயர்த்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தன்னாட்சி நிறுவனமான தேசிய விலங்குகள் உயிரி தொழில்நுட்பவியல் கழகத்திற்கு பிரதமரின் அவசர கால நிதி தொகுப்பிலிருந்து நிதியுதவி வழங்குவதன் மூலம் இந்த ஆய்வகத்தில் தடுப்பு மருந்துகளை ஆராய்ச்சி செய்து விநியோகிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தில் கொரோனாவிற்கான தடுப்பூசிகளை தயாரித்து விநியோகிக்க இயலும். இதற்கான அரசு அறிவிக்கையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடந்த 17ஆம் தேதி வெளியிட்டது. ஏற்கனவே புனேயில் உள்ள தேசிய செல் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை தேசிய மருந்துகள் ஆய்வக தரத்திற்கு உயர்த்த கடந்த மாதம் 28ஆம் தேதி அறிவிக்கை வெளியிடப்பட்டது. மாதம் ஒன்றுக்கு தலா 60 பேட்ச் தடுப்பூசிகளை ஆராய்ச்சி செய்யும் வகையில் இந்த ஆய்வகங்களில் உரிய வசதி செய்து தரப்பட்டுள்ளது. பிரதமரின் அவசர கால நிதி தொகுப்பிலிருந்து உரிய நிதியுதவி வழங்கப்பட்டதால் மிக குறைந்த காலகட்டத்திற்குள் அதிவேகமாக இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் தரம் உயர்த்தப்பட்டு நவீன ஆராய்ச்சி கருவிகளுடன் வசதி செய்யப்பட்டுள்ளது.